வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தோம்னா மெஷர்மெண்ட்டுங்கிற லெசன் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் லெசன்ஸ் கம்ப்ளீட்டா, சிக்ஸ் ஸ்டாண்டர்டுக்கான சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா நம்ம முடிச்சிட்டோம். அதோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இனிமேல் பார்க்க போறது பார்த்தோம்னா செவன்த் ஸ்டாண்டர்டுக்கான சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் லெசன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ டேர்ம் ஒன்க்கான ஃபிசிக்ஸ் லெசன் மெஷர்மெண்ட், இந்த லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் ஆல்ரெடி மெஷர்மெண்ட்டுங்கிற டாப்பிக்கில் ஒரு சில பேசிக்ஸ்லாம் பார்த்துருப்போம், அதை பார்த்துட்டு வந்துடுங்க, சிம்பிளாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். லெசன்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட், இந்த லெசனில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க, ஒரு பேசிக்கான ஒரு ஓவர்வியூவாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக மெஷர்மெண்ட்னா என்ன, வாட் இஸ் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் மெஷர்மெண்ட்டோட டைப்ஸ், ஸோ இந்த மெஷர்மெண்ட்டோட டைப்ஸ் என்னென்ன, இதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டுங்கிறது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடியது தான் எப்பயுமே. இப்போ எந்த ஒரு பொருட்கள் வாங்கினாலும் நம்ம இப்போ கடைக்கே போய் ஒரு செலவு வாங்குறோம்னா பருப்பு இவ்வளோ கிலோவில் தாங்க இவ்வளோ கிராமில் தாங்க அப்படின்னு தான் கேட்போம். பருப்பாகட்டும் அரிசி ஆகட்டும் எனி திங், ஸோ அதை ஒரு வேல்யூவில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அது ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி டென்சிட்டி, அப்புறம் டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ்னால் நம்ம குறிப்பிட்ட சின்ன ஷார்ட் டிஸ்டன்ஸ் இல்லாமல் லாங் டிஸ்டன்ஸை எப்படிலாம் மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெஷர்மெண்ட் இது எந்த காலத்தில் ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஏன்ஷியன் காலம், அதாவது 1500 பிசிலேயே வந்து இந்த மெஷர்மெண்ட்டுங்கிற ஒரு டாபிக் வந்து ஆரம்பிச்சிருச்சு. எப்போன்னு பார்த்தோம்னா முதல் முதல்ல ஈஜிப்டில் தான், ஈஜிப்ட் சாம்ராஜ்யத்தில் தான் வந்து இந்த சன் டயல் அப்படின்னு சொல்லுவோம், சூரியனை வச்சு டைம் என்ன அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சன் டயல். இது ஆரம்பித்த காலத்தில் தான் வந்து மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது ஆரம்பிச்சு. ஸோ டைமுங்கிறது கூட ஒரு மெஷர்மெண்ட்டு தானே, ஒரு அளவீடு. டைமுங்கிறத நம்ம கணக்கு பண்ணுறோம் ஓகேங்களா. இந்த டைம் இந்த சூரியன் இந்த திசையில் இருந்துச்சுன்னா இவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறதே வந்து ஒரு அளவு தானே, அதை நம்ம மெஷர்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ மெஷர்மெண்ட்டுங்கிறது வந்து ஈஜிப்ட் காலத்தில் 1500 பிசிலேருந்தே ஸ்டார்ட் ஆகி வந்தது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி சிக்ஸ் ஸ்டாண்டர்டில் சொன்ன மாதிரி ஒரு சில பேசிக்ஸானதுன்னா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லெசனில் பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி நம்ம பார்க்கலாம். முதல்ல மெஷர்மெண்ட் ஆரம்பித்தது பார்த்தோம்னா ஏன்ஷியன் காலத்துலன்னு சொல்லியாச்சு. எதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு அளவு தேவை அப்படிங்கிறதுக்காக தான் ஆரம்பித்தாங்க. இப்போ சே நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து மளிகை சாமான் வாங்க போகிறோம், அப்போ வந்து ஒரு மெஷர்மெண்ட் தேவை. பால் வாங்க போகிறோம், லிட்டர் கணக்கில் தான் வாங்குவோம், இதுக்கெல்லாம் ஒரு மெஷர்மெண்ட் தேவை. ஒரு அளவு அப்படின்னு இருந்தால் தான் எந்த ஒரு நம்ம வாங்கிறது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆகட்டும் பண்டமாற்று முறை எல்லாத்துலேயுமே வந்து அளவுகள் இருந்தது. இந்த அளவை தான் வந்து நம்ம ஒரு யூனிட்டாக நம்ம பிரிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சில யூனிட் தான் வந்து லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான யூனிட். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் யூனிட்ஸ். இந்த பேசிக் யூனிட்ஸை தான் நம்ம எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எஸ்ஐங்கிறது வந்து சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். எஸ்ஐங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்தோம்னா சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இந்த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1960s ஆரம்பிச்சிட்டாங்க. 1960s ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி ஜெனீவா கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கான்ஃபரன்ஸில் ஒவ்வொரு நாடுகளுக்குமே வந்து ஒரு அளவீடுகள், அப்போ இப்போ 1 kgங்கிறது வந்து 1000 கிராம்னு நமக்கு தெரியும், அந்த அளவை மென்ஷன் பண்ணுது. அதாவது அந்த அளவை டிசைட் பண்ணி இப்படி தான் இருக்கணும், இது உலகம் ஃபுல்லுமே வந்து பொது அப்படின்னு கொடுத்தது பார்த்தோம்னா இந்த ஜெனீவா கான்ஃபரன்ஸ் மூலிமா உலக நாடுகள்லாம் சேர்ந்து
நமக்கு ஒரு யூனிட் கொடுக்குறாங்க. அந்த யூனிட்டை தான் நம்ம எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இந்த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் ஒவ்வொரு நாடுகள்லையுமே வேறு வேறு. சே சிஜிஎஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம், எம்கேஎஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம், அடுத்து எஃப்பிஎஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பேசிக் யூனிட்ஸ், ஃபண்டமெண்டல் யூனிட்ஸாக வந்து லென்த், மாஸ், டைம்னு சொன்னோமா, லென்த், மாஸ், டைம்னு சொன்னோம். அதை தான் வந்து ஒவ்வொரு பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி மூணு டைப்பாக பிரிக்கிறாங்க. இதில் சிங்கிறது வந்து சென்டிமீட்டர், ஜி ஃபார் கிராம், எஸ் ஃபார் செகண்ட். இதை வந்து சிஜிஎஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இது எம்கேஎஸ் சிஸ்டமில் எம் ஃபார் மீட்டர், கே ஃபார் கிலோகிராம், எஸ் ஃபார் செகண்ட். அடுத்து எஃப்பிஎஸ் சிஸ்டம்ங்கிறது ஃபாரினில் யூஸ் பண்ணக்கூடியது. சே அமெரிக்கா, பிரிட்டன், இந்த நாடுகள்லாம் வந்து எஃப்பிஎஸ் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க. லென்த்தை வந்து ஃபூட்டில் மெஷர் பண்ணுவாங்க, அடி, ஓகேங்களா. அடுத்து வந்து பீங்கிறது வந்து பவுண்டு. ஸோ வெயிட்டை அவங்க பவுண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, கிலோகிராம் கிராமில் சொல்ல மாட்டாங்க, பவுண்டில் சொல்லுவாங்க. அண்ட் டைம் வந்து செகண்ட். ஸோ இந்த எஸ் டைம் பீரியட் வந்து நார்மலாக எல்லாமே சேம். ஸோ நம்ம எஸ்ஐ யூனிட்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து எஸ்ஐ யூனிட்ஸை ஒவ்வொரு நாடுகளுக்கு ஏற்ற மாதிரி எப்படிலாம் சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டோம், சிஜிஎஸ், எம்கேஎஸ், எஃப்பிஎஸ். ஸோ இப்போ நம்ம லெசன்குள்ளே போகலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக், எல்லாத்துக்குமே ஒரு அளவுகோல் வேணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த எஸ்ஐ யூனிட்ஸ். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸ், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸ். அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸான மொத்தமாக ஏழு இருக்குது, ஏழு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ் இன்டென்சிட்டி. லென்த்தோட யூனிட், ஃபண்டமெண்டல் யூனிட் பார்த்தோம்னா மீட்டர், மாஸ் கிலோகிராம், டைம் செகண்டு, டெம்பரேச்சர் கெல்வின், எலக்ட்ரிக் கரண்ட்டுங்கிறது வந்து ஆம்பியர் வச்சு, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல், லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டலா, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம நம்மளோட வெயிட் என்னன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், சே ஒரு 80 kgன்னு வச்சுக்கோங்களேன், 80 கிலோ. இந்த 80 கிலோவில் வந்து இது வந்து ஒரு வேல்யூ. ஸோ இது யூனிட் கரெக்டாக, இது ஃபண்டமெண்டல் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டோம். இது ஒரு ஒரு வேல்யூ, நியூமரிக்கல் வேல்யூ, நியூமரிக்கல் வேல்யூ. இதை தான் நாம் ஒரு குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம், இதை தான் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். வேல்யூ, யூனிட் ரெண்டும் சேர்ந்தது தான் குவான்டிட்டி. ஸோ ஓகேங்களா, வேல்யூ யூனிட் சேர்ந்தது தான் குவான்டிட்டி, அதை ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஏன்னா இது வந்து ஃபிசிக்கல் மீன்ஸ் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறது தான் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. வேல்யூ யூனிட் சேர்ந்தது தான் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ அதில் தான் வந்து ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னு பிரியுது. ஃபண்டமெண்டலாக நம்ம ஏழு பார்த்துட்டோம். அடுத்து டிரைவ்டு குவான்டிட்டிஸ், டிரைவ்டு குவான்டிட்டிஸுங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தோம்னா, டிரைவ்டு அப்படின்னா ஒரு விஷயத்தில் இருந்து கணக்கு பண்ணி, இப்போ நம்ம சே நம்ம 100/10 அப்படின்னு வச்சுக்கலாமே, இதை கேல்குலேட் பண்ணுறோமா, கேல்குலேட் பண்ணால் டிவிஷன் பண்ணால் 10னு ஆன்சர் வருது. ஸோ அப்போ இது 100ல் 10 நம்ம வகுத்து ஈக்குவல் டு 10னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதை நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம், இதை கேல்குலேட் பண்ணியிருப்போம், அதை தான் வந்து டிரைவ் குவான்டிட்டிஸ். ஸோ இந்த டிரைவ் குவான்டிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியோ இல்லை ரெண்டுக்கும் மேற்பட்ட ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை கேல்குலேட் பண்ணி அதை மல்டிப்ளை இல்லை எந்த ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில் நம்ம யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ, ஒரு யூனிட்டை நம்ம கொண்டு வந்தோம்னா அதை டிரைவ்டு குவான்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா, டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னால் 2 அல்லது 3க்கு மேற்பட்ட ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி யூனிட்டான மீட்டர், கிலோகிராம், செகண்ட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இன்வால்வ் ஆகி அதுலேருந்து ஒரு வேல்யூவை, குறிப்பிட்ட வேல்யூவை எடுக்கிறோம்ல, அதை தான் வந்து டிரைவ்டு குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிரைவ் குவான்டிட்டியில் எக்ஸாம்பிளாக பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஏரியா பார்க்கலாம். ஏரியாங்கிறது என்ன, லென்த் இன்டூ பிரெத். ஸோ நம்ம சே இப்போ ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம், ரெக்டாங்கிளோட ஏரியா நம்ம கால்குலேட் பண்ண என்ன பண்ணுவோம், ஸோ ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் பிரெத்தை நம்ம இன்டூ பண்ணுவோம். இதில் லென்த்தும் மீட்டரில் தான் வரும், பிரெத்தும் மீட்டரில் தான் வரும். அப்போ ரெண்டு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஒரு
derived quantity மாறுது meter square அடுத்து volume எடுத்துக்கலாம் volume எடுத்துட்டாலும் length breadth and height அப்படி நாம மென்ஷன் பண்ணுவோம் சோ நம்ம different ஆன fundamental quantity பாப்போம் பாத்தீங்களா speed எடுத்துக்கலாம் speed ல பார்த்தோம்னா speed ஓட formula பார்த்தோம்னா distance by time distanceங்கறது வந்து நம்ம மீட்டர்ல அளப்போம் டைமை வந்து செகண்ட்ஸ்ல அளப்போம் அப்ப நம்ம ஸ்பீடோட யூனிட்னு பார்த்தோம்னா மீட்டர் per செகண்ட்னு சொல்லலாம் ஆர் மீட்டர் s minus 1 அப்படி சொல்லலாமா சோ அப்ப இங்க ரெண்டு ஃபண்டமெண்டல் குவாண்டிட்டிஸ் இன்வால்வ் ஆகி ஒரு டிரைவ்ட் குவாண்டிட்டி யூனிட்டா நமக்கு கிடைக்குது அதுதான் ஸ்பீடோட வேல்யூ மீட்டர் per செகண்டா நமக்கு கிடைக்குது அந்த வகையில எலக்ட்ரிக் சார்ஜ்க்கு பார்த்தனா எலக்ட்ரிக் கரண்ட் இன்டு டைம் எலக்ட்ரிக் கரண்ட்க்கு நாம என்ன பார்த்திருக்கோம் ஆம்பியர் சோ ஆம்பியரோட யூனிட் a டைமுக்கு வந்து s as ஒரு டிரைவ்டு ஃபார்முலா கிடைக்குது அந்த ஏஎஸ்ஐ நம்ம கூலும் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து டென்சிட்டின்னு பார்த்தோம்னா மாஸ் பை வால்யூம் மாஸுங்கிறது வந்து கிலோகிராம் வால்யூம்ங்கிறது வந்து நம்ம மீட்டர் கியூப்னு பார்த்துருக்கோம் ஸோ கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் கிளியர் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மெஷர்மெண்ட்டோட டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டாக பிரியுது இந்த ஃபண்டமெண்டலில் வந்து ஏழு இருக்குது அண்ட் டிரைவ்டு ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பேசிக்காக பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்து ஸோ இப்போ டெரைவ்டு குவான்டிட்டிஸ்க்கு ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துக்கோங்க பாருங்க ஸ்கொயர் ரெக்டாங்கிள் சர்க்கிள் ட்ரையாங்கிள் இதெல்லாம் வந்து ரெகுலர் ஷேப் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ரெகுலராக ஒரு குறிப்பிட்ட ஷேப் இருக்கிறத நம்ம அப்படி சொல்லலாம் இப்போ ஒரு டைல்ஸே நம்ம எடுத்துக்கலாமே அது ஸ்கொயர் வடிவத்தில் இருக்கும் இல்லைனா வந்து ரெக்டாங்கிள் வடிவத்தில் இருக்கும் இதை நம்ம ஈஸியாக வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம் ஒரு வேளை இந்த ஸ்கொயரே வந்து கொஞ்சம் ஷேப் வந்து இர்ரெகுலராக இருந்துச்சுன்னா இந்த டைப் ஆஃப் மெட்டீரியலை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் கேள்வி அதுதான் வந்து ஏரியா ஆஃப் ரெகுலர்லி ஷேப்டு ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ரெகுலர் ஃபிகராக இருந்துச்சுன்னா ஸ்கொயருக்கு சைட் இன்டு சைடு அதாவது லென்த் இன்டு பிரெத் போட்டு சாரி ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் சைட் இன்டு சைடு வரும் ஏ ஸ்கொயர்னு வரும் ஏரியா அதே மாதிரி பெரிமீட்டருங்கிறது வந்து 4a வரும் ரெக்டாங்கிளுக்கு வந்து ஏரியா பார்த்தோம்னா எல் இன்டு பின்னு வரும் பெரிமீட்டர் 2l ப்ளஸ் பிங்கிறதும் சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா பார்த்தோம்னா பையா ஸ்கொயர் ஸோ சர்க்கிளோட வேறு சில ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா அதோட சர்க்கம்ஃபரன்ஸ்னு நம்ம அளப்போம் ஸோ இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் அதுதான் வந்து பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் அது வேல்யூ வந்து 2πr நம்ம சொல்லுவோம் ட்ரையாங்கிளில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளுக்கு அதை பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஓகேங்களா பிகாஸ் அதை பொறுத்து பெரிமீட்டரோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும் பட் ஏரியாவோட ஃபார்முலா காமன் தான் ஆஃப் பி இன்டு ஹெச் பேஸ் இன்டு ஹைட் ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலர் ஃபிகர்ஸ் அப்படின்னு பார்த்துடும் ரெகுலர் ஃபிகர்ஸ்க்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அடுத்து இர்ரெகுலர் ஃபிகர்ஸ் ஸோ இர்ரெகுலர் ஃபிகர்ஸ்னால் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஏரியா வால்யூம் இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன ஏரியாங்கிறது வந்து ரெண்டு ஃபண்டமெண்டல் குவான்டிஸ் இன்வால்வ் ஆச்சுன்னு பார்த்தோம் அடுத்து வால்யூமில் மூணு ஃபண்டமெண்டல் குவான்டிஸ் இன்வால்வ் ஆகிறத பார்த்தோம் அதாவது ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு நம்ம ஒரு ரெக்டாங்கிள் வச்சுக்கலாம் ஓகேங்களா ரெக்டாங்கிள் வேணாம் நம்ம இருக்கிற ரூமை கம்பேர் பண்ணிக்கலாம் ஸோ ரூமோட லென்த் அண்ட் பிரெத்தை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அது ஏரியா அதாவது இது 2D சே எக்ஸ் ஒய் அதுவே இதில் பார்த்தோம்னா வால்யூமில் பார்த்தோம்னா எல் இன்டு பி இன்டு ஹெச் அதாவது லென்த் அளக்குறோம் பிரெத் அளக்குறோம் அதே மாதிரி ஹைட் அளக்குறோம் ஒரு ரூமோட லென்த் பிரெத் அதோட ஹைட் அளந்தோம்னா நமக்கு மீட்டர் கியூப்ல வரும் அதாவது 3D வரும் இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் எக்ஸ் ஒய் அண்ட் இசட் ஆக்சிஸ் மூணு ஆக்சிஸுமே நம்ம ஸோ மூணு ஆக்சிஸ் வரும் எக்ஸ் ஒய் இசட் ஓகேங்களா எக்ஸ் ஒய் இசட் மூணு ஆக்சிஸை நம்ம அளந்தோம்னா அதாவது 3D அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் வந்து ஏரியாவுக்கும் வால்யூமுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் ஏரியாங்கிறது வந்து 2D வால்யூம்ங்கிறது வந்து 3D ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரெகுலேஷன் ஸ்கொயர் வால் ரெக்டாங்கிள் இதெல்லாம் வந்து 2D பட் வால்யூம்ங்கிறது வந்து 3D இந்த மாதிரி 2D ஃபிகர்ஸை நம்ம இர்ரெகுலர் ஷேப்பில் இருந்துச்சுன்னா எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்னதாக எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆக்டிவிட்டியில்
இந்த ஆக்டிவிட்டியில் பொறுத்த வரைக்கும் ஒரு லீஃப் எடுத்துக்கிறாங்க. லீஃபை வந்து நார்மலாக கிரிட் மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டு அதோட லீஃபோட அவுட்லைன் மட்டும் ட்ரா பண்ணுறாங்க. ஸோ இது அவுட்லைன். இந்த அவுட்லைனுக்குள்ளார எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இருக்குதுன்னு கால்குலேட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டே நம்ம கிரிட்டு, அதாவது இந்த ஸ்கொயர் ட்ரா பண்ணும்போதே ஒரு ஸ்கொயர் பிளாக்கோட வேல்யூ ஏரியாங்கிறத வந்து கால்குலேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்கொயர் பிளாக்கோட ஏரியாங்கிறது வந்து ஏ ஸ்கொயராக அதை கால்குலேட் பண்ணிடுவாங்க. கால்குலேட் பண்ணிவிட்டு லீஃபோட அவுட்லைனை வச்சு உள்ளார எத்தனை ஸ்கொயர் பாக்ஸ் வருதுன்னு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ உள்ளார எத்தனை ஸ்கொயர் பிளாக்ஸ் வருதோ அதுதான் வந்து ஏரியா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. இதுதான் இர்ரெகுலர் ஷேப்பாக இருந்துச்சுன்னா இப்படி மெஷர் பண்ணுவாங்க. இது 2D 2D ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான். அடுத்து நம்ம வால்யூம் பார்க்கலாம். வால்யூம் பொறுத்த வரைக்கும் நம்ம 3D ஆப்ஜெக்டை இன்வால்வ் ஆக போகிறோம். வால்யூமை பொறுத்த வரைக்கும் சர்ஃபேஸ் ஏரியா இன்டு ஹைட். ஸோ சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது வந்து நார்மலாக இப்போ நீங்கள் ரெக்டாங்கிளே எடுத்துக்கோங்களேன், சாரி ரெக்டாங்குலர் வேணா ஒரு ஸ்பியர் எடுத்துக்கலாம், ஒரு கியூப், ஓகேங்களா, ஸ்பியர்னு சொல்லிட்டேன். ஸோ ஒரு கியூப் எடுத்துக்கலாம். கியூப் எடுத்துட்டோம்னா ஃப்ரண்ட் சைடில் நம்ம பார்த்தோன்னா ஸ்கொயர் மாதிரி தெரியும், பட் பேக் சைடில் இன்னும் கொஞ்சம் 3D நமக்கு தெரியுது. அப்போ லென்த், பிரெத், ஹைட் மூணுமே இன்வால்வ் ஆகுதா? அப்போ லென்த்தையும் பிரெத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம்னா சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்கிறோம் இன்டு ஹைட். அதுதான் வால்யூம் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் ஏரியா இன்டு ஹைட்னு கொடுத்துருக்காங்க. அண்டு வால்யூமோட யூனிட்டு நம்ம முதலே பார்த்துருக்கோம் மீட்டர் கியூப். அதை நம்ம கியூபிக் மீட்டர்னு சொல்லலாம், ஆர் மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வால்யூம் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சவர் யார்? ஸோ இந்த லெசனில் இல்லை, நீங்கள் சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. வால்யூம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே, 3D ஒரு விஷயத்தை யார் நமக்கு சொன்னார், எந்த சயின்டிஸ்ட் சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்கிமெடிஸ். ஆர்கிமெடிஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட், ஒரு மேத்தமெட்டிஷியன் தான் வந்து வால்யூம் அப்படிங்கிறதையே வந்து மென்ஷன் பண்ணார். ஸோ இந்த வால்யூமை நம்ம கியூபிக் சென்டிமீட்டரில் சொல்லலாம், கியூபிக் இன்ச்சில் சொல்லலாம், கியூபிக் ஃபூட், கியூபிக் மீட்டர், எந்த அளவில் வேணாலும் சொல்லலாம். ஸோ கியூபிக் மீட்டரில் சொல்லலாம், கியூபிக் சென்டிமீட்டரில் சொல்லலாம், கியூபிக் இன்ச்சில் சொல்லலாம், அண்ட் கியூபிக் ஃபுட். இதில் எதில் வேணாலும் வந்து வால்யூமை நம்ம மென்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்து வால்யூம் ஆஃப் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம கியூப், கியூபாய்டு, ஸ்பியர் அண்டு சிலிண்டர் எடுத்துக்கோம். ஸோ கியூபை பொறுத்த வரைக்கும் அதோட ஏரியான்னு பார்த்தோம்னா ஏ கியூபு. கியூபாய்டுக்கு வந்து ஏரியான்னு பார்த்தோம்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஸ்பியரோட ஏரியான்னு பார்த்தோம்னா 4/3 πr³. சிலிண்டருக்கு வந்து πr²h, ஓகேங்களா. ஸோ πr²hங்கிறது வந்து சிலிண்டரோட ஃபார்முலா, ஏரியா ஃபார்முலா. இந்த மாதிரி ரெகுலர் ஷேப், இதெல்லாம் வந்து ரெகுலர் ஷேப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ரெகுலர் ஷேப்க்கெலாம் நம்ம ஈஸியாக ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இர்ரெகுலர் ஷேப்பாக இருந்துச்சுன்னா, ஸோ இர்ரெகுலர் ஷேப் ஆப்ஜெக்ட்ஸை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு வேறு சில இதெல்லாம் மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா. அதை பற்றி டீட்டெயிலாக இங்கே மென்ஷன் பண்ணல, நம்ம இன்னும் சில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ் பார்த்துக்கலாம், ஓகேங்களா. சில கண்டினியூ இந்த மாதிரி வால்யூம் ஆஃப் இர்ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஒரு கல்லே வச்சுக்கோங்களேன், இப்போ இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா டென்சிட்டி கொடுத்துருந்தாங்க. நான் உங்களுக்கு வால்யூம் ஆஃப் இர்ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ் சொல்கிறேன். ஒரு இங்கே வந்து அயன் பால், அதாவது அயன் பாலுங்கிறது வந்து ஷேப்பாக ஸ்பியரில் இருக்குது. நம்ம ஒரு கல் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கல் எடுத்துகிட்டு இந்த கல்லை வந்து தண்ணியில் போட்டால் நமக்கு அதோட டோட்டல் வால்யூம் கிடைக்குமா? கிடைக்கும். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பீக்கரில் நம்ம, இது நம்ம 6th standard பார்த்துருக்கோம், ஓகேங்களா. ஒரு பீக்கரில் குறிப்பிட்ட அளவு தண்ணி எடுத்துக்கிறோம், இதோட வால்யூம் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ தண்ணி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணுறோம். அடுத்து கல்லை போடுறோம். கல்லை போட்டதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சமாக ரைஸ் ஆகுமா? அந்த ரைஸ் ஆகிற அளவை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ பழைய இனிஷியலாக என்ன வேல்யூ இருந்தது அண்ட்
ஃபைனலா என்ன வேல்யூவா மாறுச்சு இது ரெண்டுத்தையும் வச்சு இந்த உள்ள போட்ட கல்லோட வால்யூமை நம்ம மெஷர் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு த்ரீ டைமென்ஷனல் ஆப்ஜெக்டோட வால்யூமை மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அடுத்து வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ் ஸோ லிக்விடை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோம் மில்லி லிட்டர் லிட்டர் அப்படின்னு தான் மெஷர் பண்ணுறோம் ஸோ அதுதான் வந்து இந்த லெசனில் வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸுங்கிற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ லிக்விட்ஸ் ஆல்சோ ஆக்குபை ஸ்பேஸ் லிக்விட் டு நாட் ப்ரொசஸ் எனி டெஃபினைட் ஷேப் லிக்விட்ஸ்க்கு எந்த ஒரு குறிப்பிட்ட ஷேப்பும் இருக்காது ஸோ லிக்விடுங்க தண்ணிக்கு எந்த ஒரு ஷேப்பும் இல்லை தானே அது மாதிரி தான் எந்த ஒரு ஷேப்பும் இல்லாத வந்து நம்ம குறிப்பிட்ட மெஷர்மெண்ட் கிட்டை வச்சு ஸோ இங்கே வந்து மெஷரிங் கண்டெய்னர் எடுத்திருக்காங்க ஸோ இந்த கண்டெய்னர் மூலமா எவ்வளோ லிட்டர் இல்லை எவ்வளோ எம்எல்ல இருக்குது தண்ணி அப்படிங்கிறத மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா இதுதான் 1 liter = 1000 cubic centimeter 1 liter = 1000 cubic centimeter ஆர் சென்டிமீட்டர் கியூப் அண்டு 1000 ml = 1 liter அண்டு டியூனில் பார்த்தோம்னா ஒரு முக்கியமானது 1 gallon ஸோ நம்ம பெட்ரோலுக்கு முன்னாடி ப்ராசஸ் க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம் இந்த க்ரூட் ஆயிலை வெளிநாடுகள்லேருந்து வாங்குகிறோம் வாங்கி தான் ப்ராசஸ் பண்ணி பெட்ரோலை மாற்றுறோம் அந்த க்ரூட் ஆயிலை நம்ம கேலூனில் தான் வாங்குவோம் அந்த கேலூனுங்கிறது வந்து 3785 ml ஸோ க்ரூட் ஆயிலை நம்ம வெளிநாடுகள்லேருந்து பேரலுங்கிற கணக்கில் வாங்குவோம் 1 barrel = 42 gallons அப்படின்னு சொல்லுவோம் அந்த வகையில் ஒரு கேலனோட வேல்யூ நமக்கு தெரியணும் ஒரு கேலனுங்கிறது வந்து 3785 ml அதே மாதிரி 1 ounce வந்து 30 ml 1 quart வந்து 1 liter ஓகேங்களா இதெல்லாம் வந்து லிக்விட் மெஷர் பண்ணக்கூடிய நம்ம கமர்ஷியலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் இந்த கமர்ஷியலாக பார்த்தோன்னா பேரல் கேலன் அவுன்ஸ் குவாட்டுங்கிறதுலாம் வந்து கமர்ஷியல் டேர்ம்ஸ் ஓகேங்களா ஸோ அடுத்து டென்சிட்டி டென்சிட்டினா நம்ம அடர்த்தி ஓகேங்களா ஒரு பொருளோட அடர்த்தி எவ்வளோ அப்படின்னு எந்த இதில் கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு நார்மலாக ஒரு பீக்கரில் ரெண்டு பொருள் ஒன்று வந்து அயன் பால் ரெண்டு சாலிட் மெட்டீரியல் ஒன்று அயன் பால் இன்னொன்று வந்து கார்க் இந்த ரெண்டு பொருளுமே எடுத்துக்கிறாங்க ரெண்டு பொருளையுமே தண்ணியில் போடுறாங்க ரெண்டு பொருளை தண்ணியில் போட்டதுக்கப்புறம் அயன் பால் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பேஸை வந்து அடைஞ்சிரும் கீழே வந்து பாட்டம் இடத்த வந்து அடைஞ்சிரும் பட் இந்த அயன் கார்க் இருக்கு இல்லைங்களா இது வந்து ஃப்ளோட் ஆகும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கார்க்கில் சின்ன சின்ன ஏர் ஸ்பேசஸ் இருக்கும் ஸோ ஏருங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் ஏர் ஸ்பேசஸ் இருந்தாலே எந்த ஒரு பொருளுமே தண்ணியில் மூழ்கிறது கஷ்டம் இதை தான் வந்து நம்ம டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அதுக்கு முன்னாடி எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே அது ஆட்டம்ஸால் ஆனது இந்த ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸால் ஆனது இந்த மாலிகுல்ஸ் வந்து க்ளோஸ்டாக பேக் ஆனிச்சுன்னா அது வந்து சாலிட் அப்படின்னு சொல்லுவோம் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா அது லிக்விட் ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா அது வந்து கேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சாலிட் வகையிலேயே வந்து ஃபுல் டைட்டாக இருக்கிறது பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் அயர்ன் வச்சுக்கலாம் அண்ட் கொஞ்சம் ஏர் ஸ்பேஸ் உள்ள ஒரு பொருளாக நம்ம கார்க்கை வச்சுக்கலாம் ஸோ இதன் அடிப்படையில் தான் நம்ம டென்சிட்டியை நம்ம பிரிக்கிறோம் ஸோ ஏர் ஸ்பேஸ் இருக்கிறனால தான் வந்து இந்த மரத்தாலான பொருட்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் மூழ்கிறது இல்லை ஸோ அடுத்து டென்சிட்டிக்கான ஃபார்முலாவா டென்சிட்டியோட ஃபார்முலா பார்த்தோம்னா மாஸ் பை வால்யூம் டென்சிட்டியோட ஃபார்முலாங்கிறது வந்து மாஸ் பை வால்யூம் மாஸ்க்கும் வால்யூமுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் மாஸ் வால்யூம் ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்கும் மாஸ்னாலும் ஒரு பெரிய ஒரு பொருளோட சைஸை சொல்லுவோம் வால்யூம்னாலும் ஒரு பெரிய பொருளோட சைஸை தானே சொல்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ரூமை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு காலியான ஒரு ரூம் இந்த ரூமை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தண்ணியால் நிரப்ப முடியும் நீங்கள் ஒரு ரூமே ஃபுல் நீங்கள் இருக்க ரூமே எடுத்துட்டா ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி இல்லை எவ்வளோ பொருட்களை நம்ம அடக்க முடியும் அந்த ரூமோட டோட்டல் ஏரியான்னு பார்த்தோம்னா வால்யூமில் நம்ம மெஷர் பண்ணுவோம் அப்படி தானே அதாவது
லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் மெஷர் பண்ணால் நமக்கு அந்த ரூமோட வால்யூம் தெரிஞ்சுதா. இப்போ இதில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வைக்கிறோம், ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறோம். இந்த ஆப்ஜெக்டை நம்ம மெஷர் பண்ணுறத நம்ம மாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ மாஸுங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ப்ரெசண்ட்டாக இருக்க ஒரு பொருட்கள்ங்களா, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. வால்யூம்ங்கிறது வந்து டோட்டல் ஸ்பேஸ். ஸோ இந்த ரூமோட டோட்டல் ஸ்பேஸுங்கிறது வால்யூம். பட் மாஸ் அப்படி கிடையாது. இந்த ரூமில் குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம சரி, இந்த ரூமில் வந்து நிறையா மூட்டைகளை நம்ம அடுக்கிறோம். இந்த மூட்டைகளை அடுக்கிறனால என்டையராக அதோடய வால்யூம் வந்து நொம்பிருச்சுன்னு சொல்ல முடியுமா? மூட்டைகள் வந்து ஒரு ஸ்பியர் ஷேப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே சின்ன சின்ன கேப் இருக்கும்ல, அந்த கேப்பை கூட நாம் மெஷர் பண் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து மாஸ்க்கும் வால்யூமுக்குள்ள டிஃப்ரென்ஸ். வால்யூமுங்கிறது வந்து டோட்டல் ஸ்பேஸ், மாஸுங்கிறது வந்து அந்த ஸ்பேஸில் ப்ரெசண்ட்டாக இருக்க ஒரு ஆப்ஜெக்டோட வேல்யூ. ஓகேங்களா, இதுதான் வந்து டென்சிட்டியோட ஃபார்முலாவாக டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம்னு அமைது. ஸோ மாஸ்க்கும் வால்யூமுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதோட யூனிட் யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்ஐ யூனிட்ல கிலோகிராம் மீட்டர் பர் கியூப். எஸ்ஐ யூனிட் ஆஃப் டென்சிட்டி வந்து கிலோகிராம் மீட்டர் பர் கியூப். அண்ட் சிஜிஎஸ் சிஸ்டமில் சென்டிகிரேட் கிராம்ஸ் செகண்ட் சிஸ்டமில் என்ன சொல்கிறோம், கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியலுக்குமே வந்து அதோட டென்சிட்டிங்கிறது வந்து மாறுபடும். அதிக டென்சிட்டி உள்ள பொருட்களை நாம் டென்சர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். லோயர் டென்சிட்டியாக இருக்க பொருட்களை ரேரர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதிலே நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இதுக்கு அதிக டென்சிட்டி இருக்குமா, அப்போ இது டென்சர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா? பட் கார்க்குக்கு வந்து டென்சிட்டி கம்மியாக இருக்குது, அப்போ ரேரர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அது டென்சர் ப்ராடக்ட் மெட்டீரியல், டென்சிட்டி குறைவாக இருந்துச்சுன்னா அது ரேரர் மெட்டீரியல். அந்த வகையில் ஏர் லிக்விட் சாலிடோட டென்சிட்டிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டேபிளரில் பார்த்தோம்னா நமக்கு கோல்டுக்கு அதிக டென்சிட்டி இருக்குதுன்னு தெரியும். கோல்டுக்கு 19,300 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அளவுக்கு டென்சிட்டி இருக்குது. ஸோ அதுக்கு சில ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க. அண்டு இங்கே பார்த்தோம்னா suppose you have 1 gram of iron and gold, which of them would have more volume than the other? So 1 gram of iron and gold irukku appdin solranga. Iron ku density adhigama gold ku density adhigama? Gold ku dhaan. Appa gold oda volume dhaan adhigama irukum. So adutha oru rendu moonu formula koduthirukanga, idhala neenga paathukonga. And டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் சொல்லிட்டோம். அதே மாதிரி ரிமைனிங் மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு வால்யூம் போடலாம். வால்யூம் ஈக்குவல் டு மாஸ் பை டென்சிட்டி அப்படிங்கிற ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம எந்த வேல்யூ, அதாவது எக்ஸாம்பிளில் கிவன் வேல்யூ, சரி வந்து கிவன் வந்து டென்சிட்டி வால்யூம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாஸோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். மாஸ் அண்ட் டென்சிட்டி மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா வால்யூமோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அடுத்து மெஷரிங் டிஸ்டன்ஸ் ஆஃப் செலஸ்ட்ரியல் பாடிஸ். செலஸ்ட்ரியல் பாடிஸுங்கிறது வந்து விண்வெளியில் இருக்கக்கூடிய பிளானட் ஆர் ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஆகட்டும், இல்லை எந்த ஒரு காமெட்ஸ் அதெல்லாம் ஆகட்டும், அதை வந்து செலஸ்ட்ரியல் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் எப்படி எர்த்துலேருந்து நம்ம மெஷர் பண்ணுறோம்? இப்போ எர்த்தில் நம்ம சரி நம்ம ஒரு ரூமோட அளவு அளக்கிறோம்னா மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரோடோட டோட்டல் டிஸ்டன்ஸ் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர், சேலத்துலேருந்து ஈரோடுக்கு போகிறத கிலோமீட்டரில் கூட அளக்கலாம். பட் இங்கே செலஸ்ட்ரியல் பாடிஸ் அதாவது ஸ்பேஸில் நம்ம அளக்கிறோம்னா எப்படி நாம் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் லைட் இயருங்கிற ரெண்டு யூனிட் வச்சு நம்ம மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டை யார் வந்து ஃபஸ்ட்டு இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கியான் டொமினிக்கோ கேசினி. ஸோ இது வந்து இன்வென்டரோட நேம் கியான் டொமினிக்கோ கேசினி. அடுத்து லைட் இயர் ஃப்ரெட்ரிச் பெசல். ஸோ இங்கே வந்து இவரோட நேம்ஸ் கொடுக்கல,
ஓகேங்களா, நான் ஒரு ஜென்ரல் நாலேஜ்க்காக சொல்லியிருக்கேன். அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் வந்து கியான் டொமினிகோ கேஸ்னி, லைட் இயரை வந்து ஃப்ரெட்ரிச் பேசல். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா, முதல்ல அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ், இந்த அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸை நம்ம எதுக்கு மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸாக மெஷர் பண்ணுறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சோலார் சிஸ்டமில் பார்த்துருப்போம், பூமியை சுற்றி ஒரு எலிப்டிக்கல் வடிவத்தில் தான் நம்ம எர்த் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வடிவத்தை எலிப்டிக்கல் வடிவம் அப்படின்னு சொல்லுவோமா. இந்த எலிப்டிக்கல் வடிவத்தில் ஒரு இடத்துல சன் வந்து பக்கத்தில் இருக்க மாதிரி தெரியும், பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல இங்கே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா, பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும், ஒரு இடத்துல தூரமாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸில் மெஷர் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் தான் வந்து பூமி பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதை வந்து பெரிஹிலியான் அப்படின்னு சொல்கிறாங்க. பூமி சூரியனுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா, அந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்லேயே பக்கத்தில் டிஸ்டன்ஸ், நியர்பை டிஸ்டன்ஸ்னா இருந்துச்சுன்னா அதை பெரிஹிலியான்னும், தூரமான டிஸ்டன்ஸில் இருந்தால் அதை அப்பிலியான்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம ஜியாகிரஃபியில் பார்க்கலாம் ஓகேங்களா, சோசியல் சயின்ஸ் ஜியாகிரஃபி டாபிக்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதோட டிஸ்டன்ஸாக வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து 147.1 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும், லாங் டிஸ்டன்ஸாக 152.1 மில்லியன் கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஆவரேஜாக, ஸோ ரெண்டுத்துக்கும் ரெண்டு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா அதோட ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் தான் வந்து பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள இடைப்பட்ட தூரம். தூரம்னு பார்த்தோன்னா 149.6 மில்லியன் கிலோமீட்டர், 149.6 மில்லியன் கிலோமீட்டருங்கிறது தான் வந்து சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம். அந்த தூரத்தை தான் நம்ம 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு சொல்கிறோம். அதாவது 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டோட யூனிட், அதாவது இப்போ லென்த்துக்கு எப்படி மீட்ரோ அதே மாதிரி அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டுக்கு ஏயுங்கிறது தான் ஷார்ட். அந்த ஏயுங்கிறது வந்து 149.6 மில்லியன் கிலோமீட்டர். ஸோ இதை நம்ம 149.6 × 10⁶ கிலோமீட்டர்லையும் ஆர் 1.496 × 10⁻¹ மீட்டர்லையும் நம்ம சொல்கிறோம். அப்போ 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டோட வேல்யூனா 1.496 × 10⁹ மீட்டர் ஓகேங்களா. அடுத்து லைட் இயர், லைட் இயர்னு நம்ம பார்க்க போனால், ஸோ அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டுங்கிறது என்ன, சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம். இப்போ லைட் இயர் எடுத்துட்டோம்னா, லைட் இயர் நம்மளோட எந்த ஒரு ஸ்டார் கூடயும் நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு பிளானட், அதாவது பூமியிலிருந்து வேறு பிளானட் ஆகட்டும், இல்லை ஜூபிட்டருக்கும் மாஸ்க்கான தூரம், சன்னுக்கும் மாஸ்க்கான தூரம், இந்த மாதிரி வேறு சில பிளானட்டுக்கெலாம் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம லைட் இயர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு தெரியும், நமக்கு நியரஸ்ட் கேலக்ஸியா, நியரஸ்ட் சோலார் சிஸ்டம்க்கு நியரஸ்ட் ஸ்டாராக ப்ராக்சிமா சென்ட்ரி அப்படிங்கிறது இருக்குது. இந்த ப்ராக்சிமா சென்ட்ரியை நம்ம பூமியில் இருந்தும் சரி, இல்லை சோலார் சிஸ்டமில் இருந்தும் மெஷர் பண்ணோம்னா எவ்வளோ யூனிட் வருதுன்னு பார்த்தோம்னா 268,770 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் வருது. இதை நம்ம லைட் இயரில் கூட மென்ஷன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு லைட்டோட ஸ்பீடு, லைட்டோட ஸ்பீடை நம்ம மெஷர் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட், 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். இதை தான் நம்ம ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ லைட் இயர், அதாவது ஒரு ஒளி வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தூரத்தில் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த லைட் இயர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கான கால்குலேஷன் தான் ஒரு வருஷத்துக்கு வந்து 365 டேஸ். ஸோ மீட்டர் பர் செகண்ட் தானே, அப்போ 24ங்கிறது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டைம், செகண்ட்ஸ் 60 × 60 செகண்டுக்கு மாற்றுறது, அப்போ 3.153 × 10⁷ செகண்ட்ஸ். ஸோ இது வந்து 1 இயருக்கு லைட் ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை மீட்டரில் நம்ம சொன்னோம்னா ஓகேங்களா, ஸோ இப்போ மீட்டரில் சொன்னோம்னா 1 லைட் இயர் ஈக்குவல் டு 9.46 × 10⁻¹ மீட்டர்.
ஸோ 10 பவர் 15 மீட்டர், 1 லைட் இயர் ஈக்குவல் டு 9.46 இன்டூ 10 பவர் 15 மீட்டர். ஆர் எல்ஸ் கிலோமீட்டர்னு பார்த்தோம்னா 1.46 இன்டூ 10 பவர் 12 கிலோமீட்டர். அதுவே 1 லைட் இயர் ஈக்குவல் டு எவ்வளோ ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 63,241 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ். ஓகேங்களா? ஸோ லைட் இயரும் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸும் ரெண்டுமே டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணக்கூடியது தான். ஸோ லைட் இயரோட லைட் இயர் 1 லைட் இயர் ஈக்குவல் டு 63,241 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ். ஸோ இந்த லெசன் அவ்வளோதான். இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறதுன்னு பார்த்தோம்னா மெஷர்மெண்ட்னா ஃபண்டமெண்டல் குவான்டிஸ், டெரிவேட் குவான்டிஸ் ரெண்டாக பிரியுது. அதை எப்படிலாம் மெஷர் பண்ணுறோம், ரெகுலர் ஷேப்பாக இருந்தால் என்ன, இர்ரெகுலர் ஷேப்பாக இருந்தால் என்ன, அடுத்து டென்சிட்டினா என்ன, டென்சிட்டிக்கு அப்புறம் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸை பொறுத்து ரெண்டு டிஸ்டன்ஸ் நம்ம பிரிக்கிறோம். ஒன்று வந்து சாரி ரெண்டு வகையில் நம்ம டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, செலஸ்ட்ரியல் பாடிஸை, அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ், லைட் இயர் அப்படிங்கிற ஒரு யூனிட்டை நம்ம டிரைவ் பண்ணி ஸ்பேஸில் இருக்க பாடிஸ்லாம் வந்து மெஷர் பண்ணுறோம். அதுக்கான யூனிட்டாக 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ்க்கு வந்து, அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸுங்கிறது வந்து எர்த்துக்கும் சன்னுக்கும் இடைப்பட்ட தூரம். பட் லைட் இயருங்கிறது அப்படி இல்லை, ஒரு லைட் ஒரு வருஷத்தில் எவ்வளோ தூரத்துக்கு ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறது தான். பட் லைட்டோட ஸ்பீடுங்கிறது வந்து 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். அதை பொறுத்து ஒரு ஒளிங்கிறது வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தூரத்துக்கு ட்ராவல் ஆகும் அப்படி தான் 1 லைட் இயர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 1 லைட் இயருங்கிறது வந்து எவ்வளோ தூரத்துக்கு ட்ராவல் ஆகுது, ஒரு வருஷத்தில் அந்த ஒளிங்கிறது வந்து 9.46 × 10⁵15 மீட்டர் வரைக்கும் ட்ராவல் ஆகுது. இதுவே கிலோமீட்டர்னா 9.46 × 10⁻¹² கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு லைட்டால் ஒரு வருஷத்துக்கு ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.